அந்த கடப்பையாதி சங்கியா பிரகாரம், அந்த கடப்பையாதி சங்கியாங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது. அது இனிமேல் வர ப்ரோக்ராமில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த 72 மேலக்கத்த ராகங்களும் சம்பூர்ணமாக இருக்கும், ஆரோகணம் அவரோகணம் எல்லாமே கிரமமாக இருக்கும். இந்த 72 மேலக்கத்த ராகாஸ்லேருந்து நிறைய டெரிவேட்டிவ் ராகாஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் நிறைய வந்திருக்கு. இந்த மேலக்கத்தா ராகத்துக்கு ஜனக ராகம்னு பேர், அதே வந்த டெரிவேட்டிவ் ராகாஸுக்கு ஜென்ய ராகம்னு பேர். இந்த ஜென்ய ராகங்கள்ல 1 or 2 ஸ்வரஸ் இருக்காது, சம்பூர்ணமா இருக்காது, சிலதுல கிரமமாகவும் இருக்காது, வக்ர பிரயோகமாகவும் இருக்கும். இந்த ஜென்ய ராகாஸ் வந்து பர்ஜ ராகம்னு பேர், ஏன்னா ஸ்வரங்கள் ஏதாவது மிஸ் ஆகுனால பர்ஜம்னா இல்லைன்னு அர்த்தம், அதனால பர்ஜ ராகம்னு ஒரு பேரும் உண்டு. இந்த ஜென்ய ராகங்களுக்கு நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு, அதனோட ஆரோகணம் அவரோகணம் எத்தனை ஸ்வரங்கள் இருக்கோ அதை வச்சு ஔடவ ராகம், ஔடவம்னா 5 ஸ்வரம் இருக்கும், ஷாடவ ராகம் ஷாடவம்னா 6 ஸ்வரம் இருக்கும். சிலதுல ஔடவ சம்பூர்ணம், ஆரோகணத்தில் ஔடவம் இல்லைன்னா அவரோகணத்தில் சம்பூர்ணம் அப்படி வரும், காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கு. வக்ர பிரயோகம், சிலது ஆரோகணத்தில் வக்ரம் இருக்கும் அவரோகணத்தில் கிரமமாக இருக்கும், இப்போ பேகராக இருக்க மாதிரி. ஆரோகணத்தில் வக்ரம், அவரோகணத்தில் கிரமமாக இருக்கு, எல்லா சொல்லும் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பிரிவு இருக்கு. இந்த மாதிரி ஜென்ய ராகங்கள் நிறைய இருக்கிறதுனால சில ராகாஸ்லாம் கொஞ்சம் ஒன்றுத்துக்கு ஒன்று கிட்டக்க இருக்க மாதிரி தோணும் நம்மளுக்கு, ஆனால் அப்படி இல்லை, அந்தந்த ராகங்களுக்குன்னு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுட்டு பாடலாம். இப்போ நான் மெயினாக வித்யார்த்திகளுக்கு வேண்டி தான் பேசுகிறேன், ஏன்னா உங்களுக்குலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இந்த சங்கீதம் கற்றுக்கிற குழந்தைகளுக்கு எப்படி அதை நம்ம எப்படி அதை டிஸ்டிங்விஷ் பண்ணணும், எப்படி நம்ம கற்றுன்னு எப்படி அதை பாடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. இப்போ நிறைய அலைட் ராகாஸ் இருக்கு. இன்றைக்கி நான் எடுத்துக்க போகிற டாபிக் வந்து அந்த அலைட் ராகாஸை எப்படி நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணி கண்டுபிடிச்சு எப்படி நம்ம கற்றுன்னு எப்படி பாடலாம், எப்படி அதை என்ஜாய் பண்ணலாம் கேட்டு. சாதாரணமாக பைரவி முக்காரி சாரங்கா ஹமே கல்யாணி ஆபோகி ஸ்ரீரஞ்சினி ஆரவி தேவகந்தாரி இதெல்லாம் கொஞ்சம் அலைட் ராகாஸ் வருது. இன்னொன்று பெரிய விசேஷம் ஒன்று என்னன்னாக்கா, சில ராகங்களுக்கு வந்து ஆரோகணம் சேவாக இருக்கும், அவரோகணம் மட்டும் ஆகும். அதில் வந்து இந்த மதிப்பாக்கி, மணிரங்கு, ஸ்ரீராகம், பிருந்தாவன சாரங்கா இது எல்லாத்துக்குமே ஆரோகணம் வந்து செய்வாங்க. இந்த அவரோகண பிரயோகத்தை வச்சு தான் இது என்ன ராகம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். இப்போ அந்த மாதிரி இதில் இப்போ சில ராகங்களை பற்றி பார்க்கலாம். முதல் பைரவி, பைரவிக்கும் முக்காரிக்கும் எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுங்கிறது முதல் பைரவியை பற்றி பார்க்கலாம். இந்த பைரவி ராகம் வந்து 26 மேலக்கட்ட நடபைரவியோட ஜென்ய ராகம். நடபைரவின்னு அது ஒரு ப்ரிஃபிக்ஸும் நினச்சிக்கூடாது, அது வந்து பைரவிங்கிறது தனி, நடபைரவிங்கிறது தனி. இது என்ன ஒரு விசேஷம்னா, அம்மாவை விட அந்த குழந்தை ரொம்ப பிரபலமாக இருக்கு. நடபைரவியை விட பைரவி ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். நிறைய அதில் உருப்படியெல்லாம் இருக்குது, கீர்த்தனை இருக்குது, நல்ல விஸ்தாரமாக பாடலாம், திருஸ்தாயில் பாடலாம், ராகங்கான பதவி பாடலாம், வர்ணம் இருக்குது, கீர்த்தனை இருக்குது, பதம் ஜாவளி எல்லாமே இருக்குது. என்னத்தினால அது வந்து அது வந்து பாஷாங்க ராகமாக எடுத்து, அதனால அது வந்து மேலக்கத்தா ராகத்தில் வரலன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பைரவி ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம். சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம்,
கைசிகிரிஷாதம். ஆனா ஆரோகணத்துல வந்து சதுஸ்ருதி தெய்வத்தை வந்து அது வந்து ரொம்ப ஜீவ ஸ்வரம், அதுக்கு ஞாசஸ்வரம் முக்கியமான ஸ்வரம் பைரவிக்கு. அதுல என்ன முக்காரியை நம்ம வந்து வேறுபடுத்தி பார்த்துக்கலாம் ஈஸியா. இந்த மாதிரி அந்நிய ஸ்வரம் வரதுனால அதுக்கு பாஷாங்கராகம்னு பேர். இந்த ராகத்தோட முக்கியமான படி வந்து ஹிபர்யா கோ
ஷியாமா சாஸ்திரி வந்து ஒரு ஜெய்ஜாயிண்டை இது பண்ணியிருக்கு, ஸ்வதஜிதி பண்ணியிருக்காரு. அது அந்த நீ பிரயோகத்தை எப்படி காட்டுறாங்கிறது பண்ணி அந்த நிஷாத வராதில் பழக்க பாடுறோம் நாங்கள். Hey.
Thank you.
Thank you.
ரொம்ப ரஞ்சகமாக இருக்கும். ஹிந்துஸ்தானியில் அவள் யூஸ் பண்ணுவாள். இந்த ஹமீர் கல்யாணியும் 65வது மேளக்கட்டா மேச்ச கல்யாணிலேன்னு வந்தது. ஹமீர் கல்யாணோட ஆரோகணம் பார்க்கலாம். Thank you.
Bye.
மதனி மதனி சரே கமதனி மதனி.
அளவு கிடையாது, பஞ்சமும் தெய்வமும் கிடையாது. அது கண்டுபிடிச்சு பாருங்க, ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சிருப்பாங்க. அடுத்தது வந்து ஆரதியும் தேவகந்தாரி. இந்த ஆரதி தேவகந்தாரி ரெண்டுமே 29வது வேளக்கட்ட தீன சங்கராபலத்திலேருந்து வந்ததாக. ஆரதி ராகத்தை பார்க்கும்போது
சங்கராபரணத்தில் வந்தது. ஆனா இது வந்து கமக பிரயோகமான பிராதானியமான ராகம். இந்த தேவகாந்தி ராகத்தோட ஆரோகணம் வரும். Thank you.
பிருந்தாவன சாதகம். இது எல்லாமே 22வது மேடக்கத்தா கங்கரத்யாலன் மந்திரம். மத்தியமாவதி பார்க்கும்போது
அஞ்சாவதா வருது கனராக பஞ்சநத்தில அஞ்சாவது
தியாக சுவாமி கமலாப்துக்கு பெரிய சாமி கூட நம்மளுக்கு நல்லா தெரியும். கலியுக வருது நாங்கள் இப்போ வந்து ஒரு திருப்புகள் பாடி அதோட நிறைவு செஞ்சுக்கிறோம்.